இப்போ எவ்வளோ ஒரு ஏறானாலும் பேசிக்கலாம் ஒரு ஆளுக்கு கூட அட்டிக்கலாம் அதே மாதிரி முதலீடு அதிகம் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம் எடுத்துனா முப்பதாயிரம் செலவு கொஞ்சம் ஒரு லட்ச ரூபா அது ஏழுபதாயிரம் தான் கணக்கு இது வந்து நம்ம செலவு போக ஐம்பதாயிரம் தாராளமாக செலவு லாபம் மட்டும் நம்ம அதிகமாக வணக்கம் நண்பர்கள் இது உங்களே தமிழ் விளைச்சல் நான் உங்கள் அருள் பேசுது நண்பர்களே இன்னைக்கு எங்கே வந்துருக்குனா பொய்யானந்தல் கிராமம் பெனாத்தூர் தாலுக்கா திருண்ணாமலை மாவட்டம் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கோழி கொண்ட பூ இருக்குல்ல அது எப்படி சாகுபடி பண்ணுறாங்க எந்த விதத்தில் சாகுபடி பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் இன்னைக்கு ரேட்டுக்கு இவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது இவங்களுக்கு எப்படி விளைஞ்சிருக்கு இதை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பள்ளி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஊருடைய நோட்டிஃபிகேஷன் உண்மை வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் வணக்கம்மா ஆ வணக்கம் உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்துங்க உங்கள் ஊரில் சொல்லி அது அறிமுகப்படுத்துங்க என் பேர் எம் பச்சையப்பன் பொய்யானந்தல் பொய்யானந்தல் இப்போ பெண்ணாத்தூர் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் சரி இப்போ நம்ம ஏற்கனவே வந்து உங்களை வந்து சந்திச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு நல்ல ஒரு பூ சாகுபடி பண்ணி இருந்தீங்க ரோஸு அந்த கேந்திப்பூ ஒரு நல்ல ஒரு லாபத்தினால நிறைய பேர் வந்து கால் பண்ணாங்க உங்களுக்கும் கால் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வந்து நல்ல ஆலோசனை சொல்கிறீங்களா அதுக்காக ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து கோழி கொண்டை பூ வந்து வைத்திருக்குங்க அந்த சாகுபடி அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த கோழிக்கொண்டை பூ வந்து எப்படி எந்த மண்ணில் வெளியும் அதை நம்ம எப்படி சாகுபடி பண்ணலாம் இது வந்து தண்ணி தேங்காத இடமா இருக்கணும் மணங்காலாக இருந்தால் நல்லாயிருக்கும் மணங்கால் மணங்காலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி அதாவது எப்படி சொல்கிறதுனா செலவே இல்லாத பயிர் இது கோழி கொண்டை பொறுத்த செலவே இல்லாத பயிர் சரிப்ப இப்போ வந்து நம்ம அந்த நிலத்தை வந்து எப்படி பக்குவப்படுத்தணும் மணங்காலில் வந்து விளையுதுன்றீங்க இப்போ நடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பக்குவப்படுத்தலாம் இது நார்மலாக நம்ம விவசாயம் செய்யறதுக்கு எப்படி பு புழுதி எப்படி ஓட்டுமோ பதம் பார்த்து ஓட்டி ஏரி ஓட்டிக்க வேண்டித்தான் நார்மலாக நம்ம எண்ணெய் கேந்தி வீடியோ பார்த்தா மாதிரி கேந்திக்கு ஏரி போடுறப்போல் ரெண்டு அடிக்கு ஒரு பார் போட்டு ஏரி போட்டுக்கணும் இது இது வந்து நம்ம நாற்றுக்கு கேந்தினா ஒரு கன்று ரெண்டு ரூபா அதுக்கு ஆ ரெண்டு அடிக்கு ஒரு இது வந்து ஆமாம் பார் ஓட்டிக்கணும் ரெண்டு அடிக்கு ஒரு பார் தான் ரெண்டு அடிக்கு ஒரு பார் ஓட்டிக்கணும் இது வந்து செலவு கம்மி நாற்று வாங்க நம்ம வந்து நம்மளே விதை எடுத்து நம்மளே விட்டு நட்டுக்கலாம் சரி விதை வாங்கிட்டு வந்தீங்களா வந்தீங்களா நாங்க விதையதான் வந்தோம் நம்ம இது வந்து இதுக்குன்னு தனியா போய் விதை எங்கேயும் வாங்க தேவையில்லை நம்ம விதை வாங்கணும்னா நம்ம வேணும்னால வாங்கிக்கலாம் மருந்து கடையில் கிடைக்கும் கிலோ இரநூறுவான்னு விற்கிறாங்க நம்ம இன்னும் ஒரு ஐம்பது சென்ட் வேணும்னா ஒரு கால் கிலோ வாங்கினா போதும் கிலோ விதை வாங்கினா போதும் ஐம்பது சென்டுக்கு சரி நீங்க எவ்வளோ போட்டிருக்கீங்க முப்பது சென்ட்டு நட்டுருக்கேன் முப்பது சென்டில் நானா விதை நான் பூ மார்க்கெட்டில் தினமும் பூ எடுத்துன்னு போகிறதுனால அங்கேருந்தே விதை மார்க்கெட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துன்னு வந்து விட்டு நானே நட்டுட்டேன் இது ஓட்டுற கூலி மட்டும்தான் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாயில் ஓட்டி ஏஐ போட்டுட்டோம்னா அதோட நட்டுட்டால் களைவற்ற வேலை மட்டும்தான் முப்பது சென்ட் தான் ஆமாம் முப்பது சென்ட் தான் சரி முப்பது சென்ட் வந்து நீங்கள் எவ்வளோ விதை வந்தீங்க நான் தோராயமாக பூக்கடையிலேருந்து எடுத்துன்னு வந்ததுனால தோராயமாக எடுத்துன்னு வந்தால் விட்டு நட்டுட்டேன் சரி இதுக்கு ரகம் இருக்குதா இல்லை அப்படியெல்லாம் இது கிடையாது நம்ம பராமரிப்பு பண்ணுறது பொறுத்து தான் இருக்கு அப்படியா ஆமாம் இது இப்போ இந்த பூவுக்கு வந்து ரகம் இருக்கலை இத்தனி ரகம் இருக்குது இந்த பூவில் அப்படின்னா இல்லை அது வந்து கோழிக்கொண்டே பொறுத்த அளவுக்கு ரகங்கள்லாம் எதுவும் கிடையாது ஒரே ரகம் தான் இதெல்லாம் ரகங்கள்லாம் எதுவும் கிடையாது கலர் மட்டும் மாறுபடும் கத்திரி பூ கலரில் வரும் இது இது ரெட் கலரு குங்குமம் கலர்லேயும் வரும் கலர் மட்டும் தான் மாறும் கலர் மட்டும் மாறுபடுது ரகம் இல்லை கலர் மாறுபடும் அதுவும் தான் அதுக்கு பே கலர் தான் டிஃப்ரெண்டாக வரும் வேற ஒன்றும் கிடையாது பா இப்போ வந்து ரகம் இருந்தால் தான் வந்து கலர் மாறுபடும் இப்போது ஒரு விதை வந்து விதைச்சா இப்போ ரெட் கலர் ஒன்று வரும் வேற கலர் ஒன்று வரும் அந்த ரகம் இருக்குல்ல இதை பொறுத்தளவுக்கு ரகங்கள்லாம் எதுவும் கிடையாது தான் சொல்லுவாங்க இது வரைக்கும் கோழிக்கொண்டையில் ரகம் எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஆமா சரி உனக்கு அனுபவத்து வரைக்கும் இது வரைக்கும் சரி இப்ப இப்போ வந்து இந்த நாத்து தான் நடுவு பண்றீங்க நார்மலா தண்ணி விட்டு மிளகாலாம் நடுற மாதிரி தான் கேந்தி நடுற மாதிரி தண்ணி விட்டுட்டு தான் கால் ஓட்டி தண்ணி விட்டுட்டு தான் நடணும் கேந்தி பூ நிறுவனம் அதுவும் நடணும் ரெண்டு அடிக்கு ஒன்று தான் ரெண்டு அடி காலில் ஒன்று ஒரு அடிக்கு ஒன்று தான் நடணும் ஒரு அடிக்கு ஒன்று ஒன்று வந்து நம்ம அந்த கரை மேல ஊனிடணும் ஆமா கரை மேலே சரி இப்போ இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டாச்சு அடி உரமாக எதுவுமே போடுறீங்களா போடலாம் அது வந்து செலவு அதிகம் போட மருந்து உரம் போடணும்னு அவசியம் கிடையாது கேந்தி பொறுத்த அளவுக்கு மினிமம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போடணும் இதுக்கு வந்து ரெண்டு மொதல் ஒரு டைம் நட்டு ஒரு பத்து நாளில் போட்டோன்னா போதும் நடும் போது நம்ம எதுவும் பூ எதுவும் போட தேவையில்லை பத்து நாள் பொறுத்து ஒரு மூட்டை ஃபேக்டன் இந்த முப்பத்து செண்டு ஒரு மூட்டை போடலாம் அதோட பூ ஒரு டைம் மறத்தட்ட பிறகு சத்து கொஞ்சம் குறையும் அப்போ போட்டால் போதும் மற்றபடி மருந்து வந்து கலருக்கு வேணுணா அடிச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட இது பண்ணிக்கலாம் ஒரு முறை போட்டால் போதும் ஒரு முறை ஒரு முறை போட்ட பிறகு ஒரு முறை அறுவடை பண்ணிட்டு அதுக்கு அது முறை ஒரு முறை போட்டால் ரெண்டே மு ரெண்டே ரெண்டு மூட்டை உரம் போட்டால் போதும் முப்பத்து செண்டே விதத்தில் என்ன ஃபேக்டன் பஸ் ஃபேக்ட் பஸ் மருந்து எதுவுமே அடிக்கிற கூட பூச்சி ஒரு டை ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்க நட்டுட்டோம்னா பூச்சி தாக்கம் அதுக்கு மட்டும் சிம்பிளா இது இந்த பொறுத்த அளவுக்கு மருந்து செலவு கூட கம்மி தான் ஒரு இரநூறுபா இந்த முப்பது செண்டுக்கு ஒரு இரநூறு வேலை முடிஞ்சிடும் கேந்திக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுபா போடுவாங்க செண்டுக்கு மருந்து அடித்து தான் இது வந்து இரநூறுபா அதிகபட்சம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே இதில் செலவு எதுவும் கிடையாது சரிப்பா இப்போ வந்து நீ இப்போ நம்ம நட்டு எத்தனை நாள் பொறுத்தோ அது பூ எடுக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக இது வந்து நம்ம ஒரு சில முதிப்போனத்துலாம் பூவோட தான் வரும் ஆனால் பூ நம்ம அறுவடை பண்ணுறது வந்து கரெக்டாக எழுபது நாள் ஆகிடும் மொதல் மொதல் ஃபர்ஸ்ட்டு பூவாக இருக்க எழுபது நாள் ஆகும் எழுபது நாள் ஆமாம் ஓ அந்த எழுபது நாள் பொறுத்தான் நம்ம பூ அறுவடை பண்ண முடியும் அப்போது வந்து நட்டு எழுபது நாள் பொறுத்து தான் வந்து அது பூ முழுமையாக அடையும் ஆமாம் நட்டு எழுபது நாள் பொறுத்தா முழுமையடையும் சரி இப்போ இப்போ வந்து நம்ம பூச்சி தாக்காது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறேன் பூச்சி தாக்குமா தாக்காது இல்லை பூ அதாவது ரொம்ப நெருங்க நட்டுட்டோம்னா வசவாசன ஆகும்போது கொசு மாதிரி பூச்சி பறக்கும் சரி அதுக்கு என்ன மருந்து அடிச்சிருக்கீங்களா இல்லை அடிக்கலையா இதே ஒரே ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன் அது மருந்து பேர் இல்லை புதுசாக தான் நட்டுருக்கேன் அதனால அது மருந்து பேர் தெரியல அது ஒரு டைம் தான் அடித்தேன் அதாரம் முடிஞ்சிருச்சு சரி அது மருந்து பேர் தெரியல நம்ம எப்படி போய் வாங்கலாம் அது கடையில் நம்ம கடையில் சொன்னாவே கொடுப்பாங்க மருந்துகளில் கோழி கொண்டைக்கு இந்த மாதிரி பூச்சி பறகுது அதுக்கு மருந்து கொடுங்கன்னா கொடுப்பாங்க கொடுப்பாங்க

இப்போது இதில் இதில் முப்பது சென்ட்டுக்கு எவ்வளோ போடணும் முழுமையாக போடணுமா நம்ம மருந்து கடையில் நம்ம இடம் எவ்வளோ இடம் நட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க முப்பது இது முப்பது சென்ட்டுக்கு இந்த மருந்து மொத்தமாக ஆமாம் ஒட்டு மொத்தமாக கலக்கி அடிச்சிட வேண்டி தான் சரி சரி இந்த மருந்தெல்லாம் வந்து அடித்து முடிச்சுடுறீங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம எவ்வளோ நாள் பொறுத்து இந்த மருந்து அடிக்கலாம் இல்லை இப்படி மறுபடியும் அதை மறுபடியும் அதை போல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் அடிக்கலாம் மற்றபடி அடிக்கணும்னு அவசியம் இல்லை சரி இதுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு முப்பது செண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு இது செலவுன்னு பார்த்தா ஓட்டு ஓட்டுற கூலி தான் ஏவி போட்டதா சரியா போச்சு நம்ம நாற்று நம்மளே வாங்கி விட்டு அது நாற்று கூட ஃப்ரீயாகவே கடையில் நம்ம தெரிஞ்சவங்க இருந்தால் நம்ம கீழே கொட்டி வரும்போதே கிடைக்கிற வழியே போதுமானது தான் இதுக்குன்னு தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படி வெளில நம்ம புதுசாக இப்போ தான் வைக்க போகிறோம் கடையில் அனுபவம் இல்லைனா மருந்து கடையில் கிடைக்கும் விதை கிடைக்கும் கிலோ இரநூறுபா நமக்கு ரொம்ப தேவையில்ல ஒரு கால் கிலோ வாங்கினா போதும் செலவு எவ்வளோ ஆச்சு முப்பது சென்ட்டுக்கு செலவு அதை தான் சொல்கிறேனே இது வந்து செலவுலாம் இப்போதிக்கி ரெண்டு மூட்டை உரம் அதான் உன்னுடைய செலவு என்ன அது தெரியல மினிமம் அதிகபட்சம் ஓட்டுற கூலியோட ரெண்டு மூட்டை உரத்தோட ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு சென்ட்டுக்கு ஒரு ஐயாயிரம் அப்போ நம்ம குறைஞ்ச ஒரு முதலீட்டில் வந்து நம்ம அதிக லாபம் அதிக லாபம் தரக்கூடியது ஆமாம் இப்போ நம்ம எழுபது நாள் போட்டு அறுவடை பண்ண அறுவடை பண்ணுறோம் இப்போ அறுவடை பண்ணும்பொழுது நம்ம எப்படி அறுவடை பண்ணலாம் எப்படி அந்த காம்பு வந்து எப்படி கிள்ளி அறுவடை பண்ணுறது இது வந்து அறுவடை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஒரே ஆள் கூட எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த இது இந்த விதை இருக்கும் அதில் கோயிக்கொண்டு பார்த்த அளவுக்கு விதை இருக்கும் அந்த விதைக்கு கீழே ஒரு இன்ச்சு அளவு போதும் ஒரு இன்ச்சு அளவுக்கு அறுத்து அருவாவில் அறக்க வேண்டியது தான் அறுவால் தான் இருக்கணும் இந்த விதை வந்து இதில் தான் இருக்குமா ஆமாம் கோயிக்கொண்டிலேயே கீழே அடியிலேயே விதை இருக்கும் இதில் ஆமாம் நமக்கு நெக்ஸ்ட் டைம் ஆ அடுத்த டைம் நம்ம நடனோன்னா நம்ம வீட்லேயே கொட்டி வரும்போதே விதை உளுரும் இப்போது இது வந்து இப்போது நம்ம பறிக்கும் போது இப்படி தான் பறிக்கணும் ஆமாம் பறிக்கும் போது அப்படி தான் அந்த விதைக்கு ஒரு அளவுக்கு விட்டு தான் அறக்கணும் ஆமாம் தான் இருக்கணும் வந்து கையை யூஸ் கையை யூஸ் பண்ண முடியாது கையை வந்து ஒரு சிலருக்கு நெப்பமா வந்துடும் ஒரு சிலர் வந்து அருவாள் தான் இருக்கணும் ஆமா அருவாள் தான் இருக்கணும் இருக்கும் சரி இப்போ வந்து இந்த பூ வந்து இதை மட்டும் மேலே இல்ல மொத்தமே அப்படியே தான் அப்படியே தான் விற்பனைக்கு வந்து காம்பவுண்ட் தான் போகும் மாலை கட்டுறதுக்காக தானே இது மாலை யூஸ் கட்டுறதுக்கு அதனால நீட்டா தான் விட்டு அறக்கணும் சரி இப்போ வந்து இது கிலோ கணக்கில் எடுக்கிறாங்களா எப்படி எடுக்கிறாங்க ஆமாம் கிலோ கணக்கு தான் கிலோ கணக்கு கிலோ கணக்கு தான் இப்போதைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிலோ எவ்வளோ பூ இப்போத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு சீசன் டைமில் நூறுரூவா வரைக்கும் போச்சு ம் அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் தாராளமாக இப்போ நாங்கள் நாங்களே போட்டோம் அறுத்து ஆ இது வந்து மினிமம் பத்து ரூபா விற்றவங்க நல்ல லாபம் தான் இந்த பூவில் ஆமாம் இந்த பூ பொறுத்த அளவுக்கு செலவு கம்மி பத்து ரூபா விற்றா கூட நல்ல லாபம் தரக்கூடியது சரி இப்போ வந்து முப்பது சென்டில் வந்து உங்களுக்கு எத்தனை கிலோ பூ வருது இது வந்து நம்ம பராமரிப்பு பண்ற தான் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு டைம் உரம் போட்டா போதும் மற்றபடி களை இல்லாத பாத்துக்கணும் புல்லு இல்லாம போதுமானது தான் சரி இப்போ வந்து பராமரிப்புனா பிள்ளை இல்லாம பாத்துக்கிறது மட்டும் தான் பராமரிப்பு நாள் நட்டுன்னா நம்ம ஒரு பத்து நாள் வேர் உணர்ந்ததுக்கு அப்புறம் களை வெட்ட வேண்டிதான் எடுக்கணும் எடுக்கணும் சரி அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி செலவு கூட கம்மி தான் ஆரம்பத்துல நட்ட உடனே கொஞ்சம் வெயில் தாங்காது வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் நாலு நாளைக்கு ஒரு முறை ஈரம் மேல் ஈரம் காயாத வேர் பிடிக்கிற வரைக்கும் கட்டணும் மற்றபடி எத்தி நாள் ஒன்று விட்டு ஒரு நாளா மணங்கால்னா வந்து தண்ணி ரெண்டு நாளையே காஞ்சிரும் நம்ம கயனி கட்ட மண்ணுன்னா நாலு நாள் கூட இருக்கும் அப்போ மணங்கால் டெய்லி கட்டணும் டெய்லி கட்டணுன்னு ஆசையில்லை ஒன்று டூ ஒரு நாளைக்கு கட்டணும் 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 சரி இப்போ வந்து இது எல்லா மண்ணுலேயும் வருமா இல்லை எல்லா மண்ணுலேயும் வர எல்லா மண்ணுலேயும் வரக்கூடியது தான் அதாவது மழை டைம்லாம் தண்ணி தேங்கக்கூடிய இடமா இருக்கக்கூடாது தண்ணி தேங்கினா இதுக்கு ஆகாது செத்துரும் தன்னால் அப்படியே செத்துரும் தண்ணி தேங்காத இடமா இருந்தால் எந்த நாள்லையும் நடலாம் இதுக்கு பட்டன்றதே கிடையாது எப்போ நாளும் நட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்போ நாளும் நடலாம் கேட்கலாம்னு ஏன்னா வந்து எந்த மாதத்துல இது நடணும் இல்லை இதை பொறுத்த அளவுக்கு எப்போ நாளும் நடலாம் இதுக்கு எப்பவுமே வேல்யூஷன் உண்டு இப்போ வந்து கேந்தி பத்தி சொல்லுங்களா கேந்தி வந்து இப்போ இது பண்ண இதுக்கப்புறம் நட்டா இப்போ புரட்டாசி மாதம் பொட்டாசிய ஐப்பசி காற்றி இது மூணு மாதம் நட்டால் விலை போகாது ஏன்னா சாமந்தி வரும் அது அந்த ஈல்டு வர டைமில் இது வில ஆனால் இது வந்து கலர் கொடுக்கறதுனால டைம் வருஷம் முழுக்க ஆ எல்லா பூவுக்குமே கலர் இடையில கலர் கொடுக்கறதுனால இது எப்போயுமே நடலாம் சரி இப்போ வந்து நம்ம பறிச்சு எடுத்து போகிறோம் இப்போ டைம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து வாடி போகுமா இல்லை இது இந்த பூ பொறுத்தளவுக்கு அந்த பயம் இருக்காது கேந்தி பொறுத்த அளவுக்கு மதித்தல கூட நம்ம அறக்க முடியாது ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் கேந்தியெலாம் பறிக்கலாம் இது வந்து நம்ம எப்போ வேணாலும் பறிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தெளிச்சிட்டோம்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி இப்போது இந்த பூ வந்து இப்போது அறுத்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து போனால் வந்து இதே ப்ரெஷ்ஷாக இதே ப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம தண்ணி தெளிச்சு ஈரத்துணி போட்டு மூடிவிட்டோம் நேரம் வந்து இது பூ வந்து இப்படியாக இருக்குது நாங்கள் இப்போ அதிகமாக இருக்குது நம்மளால் அறுக்க முடியாதுன்னா மணி ஒரு மணிக்கே பகலில் மதியத்துலேயே ஒரு மணிக்கே இறங்கிடுவோம் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அறுத்து வீட்டில் நல்லா நேராக கொட்டி தண்ணி தெளித்து துணி போட்டு மூடிடுவோம் மறுநாள் தான் எடுத்து போவோம் மறுநாள் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போது இதை வந்து அறுவடை பண்ணணும்னா மதியம் டைம்ல தான் மதிய டைமில் அறுவடை பண்ணால் நம்ம அறுகல்ல கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நைட்லாம் வந்து நீங்கள் வந்து இது தண்ணி நைட்லாம் தண்ணி தெளிச்சு வச்சிருவோம் காலையில் எடுத்து போவீங்க ஆமாம் மார்க்கெட்டுக்கு ஆமாம் மார்க்கெட்டுக்கு சரி இப்போ வந்து திருவண்ணாமலை வந்து என்ன மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறீங்க திரு அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ பூ ஒன்றா வாங்கிக்கிற அளவுக்கு இருக்காங்களா திருவண்ணாமலை ஜோதி மார்க்கெட்னு இருக்கு பூ மார்க்கெட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் டிஎஸ்எம் கடை அப்படி எங்கள் ஓனர் அவர் பேர் அவர் கடையில் தான் பூ போடுறோம் அதனால் எவ்வளோ பூ இருந்தாலும் இவ்வளோ பூ தான் இன்றைக்கி விற்கன்றதுலாம் இல்லை எவ்வளோ பூ இருந்தாலும் நம்ம தரமான பூவாக இருந்தால் எவ்வளோ எப்போ எவ்வளோ வேணாலும் விற்கலாம் எடுத்து எடுத்துக்காரு சரி இப்போ இது வந்து எத்தனை மாதம் வந்து பயிர் இது வந்து பூ நட்டு எழுபது நாளில் பூ அறுவடை பண்ணலாம் எழுபது நாளுக்கு அப்புறம் ஒரு நாற்பது நாள் பூ வரும் ஒட்டு மொத்தமாக நூற்றி பத்து நாள் வரும் நூற்றி பத்து நாள் அப்போ ஒரு நாலு மாதம் ஆமாம் நாலு மாதம் கணக்கு வரும் மாதம் ஆமாம் நாலு மாதத்துக்குள்ளேயே வந்து ஆயிரம் அப்போது உங்களுக்கு வந்து இந்த நாலு மாதத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது இந்த முப்பது சென்டில் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் நம்ம இப்போ ஆயுத பூஜை அதை போல ஒரு நல்ல நல்ல இன்னும் அதிகமாக வேலை போச்சுன்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும் மினிமம் நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் செலவு கம்மி ஐயாயிரம் ரூபாயில முடிஞ்சிடும் மாதத்தில் எவ்வளோ கிடைக்குது இது ஒரு பயிருக்கு தான் கணக்கு பண்ண முடியும் ஒரு மாதத்துல கணக்கு ஏன்னா நட்டதுலேருந்து தான் கணக்கு பண்ணணும் விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நாலு மாதம் ஒட்டு மொத்தமாக நாலு மாதம் ஆகிடும் இப்போ நாலு மாதத்துக்கு வந்து ஒரு முப்பத்தெண்டுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் கிடைக்க போக லாபம் செலவு போக லாபம் கிடைக்கும் செலவே இல்லை இதை அளவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் செலவு ஒரு நல்ல ஒரு லாபகரமான லாபதரமான பயிர் தான் அது ஆமாம் ஆ சரி சரி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரோஸ் கேந்து இதுக்கு வந்து மக்கள் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிது எப்படி இவங்க ஃபோன் பண்ண அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு கண் இருக்கிற இடம் தெரியல நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க அது விவசாயிங்களுக்கு வந்து ஒரு சில பேர் போனால் டேமேஜ் கண்ணெல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க நம்ம ரெகுலராக போயிட்டு வர்றதுனால இப்போ நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எங்களுக்கு அனுபவம் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க நாங்களே நேரடியாக போயிட்டு பார்த்து நல்ல தரமான கண்ணை பார்த்து வாங்கி கொடுக்குறோம் எங்கள் இப்போ சப்ஸ்கிரைபருக்கு வந்து விவசாய மக்கள் வந்து கால் பண்ணாங்கன்னா எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும் எனி டைம் எனி டைம் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் எப்பயுமே வந்து விவசாயத்தை பொறுத்த வெளியில் கேட்கும்போது போது நம்ம முகசலிக்காத பேசணும் நாங்கள் நிறைய யார் வேணாலும் கால் பண்ணால் எப்போ வேணாலும் பேசுவேன் சரி அவங்களுக்கு தேவையான ஆலோசனை ஆமாம் அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கண் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை இந்த பயிருக்கு என்ன உரம் போடலாம் என்ன மருந்து அடிக்கலாம் எல்லாமே நான் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரி விட அதிகமாக போடலாமா கம்மியாக தான் போடணும் நம்ம நம்ம இருந்தால் தாராளமாக ஒரு ஏக்கரை கூட நடலாம் ஒரு ஏக்கரை கூட நடலாம் இதை நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைலாம் கிடையாது எப்போ எவ்வளோ ஒரு ஏற நட்டாலும் பிரிச்சுக்கலாம் ஒரே ஆள் கூட அறுத்துக்கலாம் அதே மாதிரி முதலீடு அதிகம் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம்னா முப்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு லட்ச ரூபா வந்து அது எழுபதாயிரம் தான் கணக்கு இது வந்து நம்ம செலவு போக ஐம்பதாயிரம் தாராளமாக செலவு லாபம் மட்டுமே ஐம்பதாயிரம் நிற்கல இடம் இருந்து ஒரு நடுறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ ஒரு ஏக்கரா நட்டுட்டு பிறகு அந்த பூ வந்து விலை போகணும் இல்லை அதனால் வந்து நம்ம கம்மியாக நடலாமா அதிகமாக நடலாமா அது இந்த பூ பொறுத்த அளவுக்கு இப்போ கோவில் கொண்டை பொறுத்த அளவுக்கு பத்து ரூபா விற்றா கூட லாபம் தான் அப்படின்னும் போது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம தினமும் பூ எடுத்துமா போகிறோம் இப்போ முப்பது செண்டுக்கு நான் மினிமம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குன்னா மூணு நாளைக்கு இறப்பேன் ஒரு ரெண்டு நாள் கேப் நிற்கும் ஒரு ஏக்கரா நடும்போது தினமும் அறுபது கிலோ எழுபது கிலோ எடுத்து போகும்போது எப்படியா இருந்தாலும் நல்ல லாபம் தரக்கூடிய லாபம் தரம் வந்து இது வந்து நிறைய பயிர் வச்சாலும் இது நஷ்டம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை சேர்த்து கட்டுறதுனால எந்த டைமுக்கும் வந்து இது மார்க்கெட்டு ஆமா அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நான் செலவு பண்ணேன் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கோவை கொண்டை பொறுத்த அளவுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு ஒரு விவசாயி கூட சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது இப்போ நம்ம மற்ற பயிர்கள்லாம் வந்து ஒரு நான் செலவு இல்லை பண்ணி வருமானம் சம்பாரிப்போம் இது செலவு இல்லாத வருமானம் வரக்கூடியது அதனால் நம்ம எந்த ஒரு விவசாயியுமே கோழி கொண்ட நட்டு நஷ்டமாகிடுச்சின்னு சொல்லவே மாட்டாங்க ம் சரி சரிப்பா ஒரு நல்ல தகவல் சொன்னீங்க இப்போ வந்து இந்த கோழி கொண்ட பூ வந்து நம்ம எப்படி வச்சால் ஒரு நஷ்டம் அடையாத பயிர் நல்ல லாபம் தருது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிப்பா நல்ல நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அழகாக பேசுனார் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பூச்சா பூச்செடிகளை வந்து சாகுபடி பண்ணி நல்ல லாபத்தை எடுத்துன்னு இருக்காரு அவரோட அனுபவத்தை வந்து நம்ம தொடர்ந்து கேட்டு வந்து விவசாயிங்களுக்கு வந்து பகிர்ந்துன்னு இருக்கோம் அதே போல் வந்து அவர் எப்படி பயிர் வைக்கிறார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தமாரி நீங்கள் பயிர் வச்சு ஒரு நல்ல த நல்ல லாபத்தை எடுங்க ஒரு சின்ன வயசில் வந்து இந்த அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காருன்னா ஒரு பெரிய விஷயந்தான் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்